ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ் அனிம 7. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, பர்ஃபெக்ட் வேர்ல்ட் அனிமியோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் காய்ஸ் பார்க்க போறோம். இந்த அனிமியோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு இந்த அனிமியோட ஸ்டோரி லைன்ஸ்லாம் புரியும். சரி ஓகே காய்ஸ், பல பலன் பேசிக்கிட்டு நேரத்தை பின்னடிக்காம டேரக்டா இன்னைக்கு எபிசோட் குள்ள போவோமா. போன எபிசோட் ஒரு லாஸ்ட்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்னா, ஹீரோவும் ரோசியும் சேர்ந்துகிட்டு எக்கச்சக்கமான பிளான்களை போட்டுக்கிட்டு டீச்சிங்க போட்டு புரட்டி எடுத்திருப்பாங்க. அவனு பயங்கரமான காண்ட்ல ஹீரோவை கொல்லணும்னு துடிச்சிருப்பான். இன்னைக்கான எபிசோட் அது தான் ஸ்டார்ட் ஆகுது. எபிசோட ஸ்டார்டிங்ல எல்லாருமே அந்த கோல்டன் விங்ஸ் பறவைய சமைங்க சமைங்க அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஆரவாரம் போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு பரபரன்னு வேலை எல்லாத்தையும் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா போன எபிசோட லாஸ்ட்லேயே ஹீரோ சொல்லியிருப்பாருல, இந்த பறவையை சமைக்க சொல்லி சுத்தி இருக்கிறவங்களா அந்த ஹியோங் என்ன நினைச்சிட்டு இருக்கான், ஹிமாச்சல் டெம்பிள்ல இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய பறவைகள் அவங்க எல்லாம் சமைக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். ரொம்பவே கொடூரமானவனா இருக்கான். சுத்தி இருக்கிறவங்களாம் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கா. அவன் மட்டும் இந்த விஷயத்த கேட்டுட்டான், உன்னையும் அப்புறம் அந்த நிலைமைக்கு ஆக்கிடுவான் பாத்துக்க. ஷின் பிளேட்ல என்ன சேர்ந்த அண்ணன் தம்பிங்க மூணு பேர் சேர்ந்து சிக்ஸ் கிரவுண்ட் கிங்கே தோக்கடிச்சாங்க, நீலா ஏமாத்திரம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள ரோசியோட வயிறு சத்தம் போட ஆரம்பிக்க, என்னமா பசிக்குதா அப்படின்ன மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ரோசியும் ஆமா எனக்கு பசிக்குது அப்படின்ன மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்க. ஹீரோவன் டே எங்க இருக்கீங்க, அந்த பறவை சமைச்சிட்டேன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. சார் அது ராக் கோல்டன் விங்ஸ் பறவை, அதை கொஞ்சம் ஸ்பெஷலா தான் ரெடி பண்ணும், அதனால கொஞ்சம் லேட் ஆகுது புரிஞ்சுக்கோங்க. ஆனா நீங்க கோவப்படாதீங்க, வேலை சுத்தமாவே முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. வெளியே பெரிய மேகமூட்டமே உருவாக ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்குள்ள டீச்சிங் தான் எக்கச்சக்கமான பவர்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு அதிர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான். சுத்தி இருக்கிற கிட்டமே வெடிச்சு அந்த இடத்துக்குள்ள எல்லா இடங்களும் சதறிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ இருக்கிற அந்த நினைச்சிருக்கேன் கொஞ்சம் பாருங்க முடியாது முதல் வாரிசு அப்படிங்கறதுல எனக்கு ஒரு பெரிய அசிங்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பக்கம்
பண்ணிக்கிட்டு அங்கே இங்கேயுமா பறந்து போய்கிட்டு இருக்கான். சடனாக சைடில் வந்துகிட்டு இருக்க ஹீரோ அந்த இடத்துல ஒரு ஸ்லாஷை போட்டாலாம் அதை அப்படியே திரும்பி அதோட எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோ பயங்கர கடுப்பில் அவனோட ஸ்பியர்ஸில் பவர்ஸை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே தன்னோட தண்டர் ஸ்பியரை விட்டு வீச அது போன பகுதிக்கு அதை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துகிட்டு இருக்கா. அது காலால் தடுக்கலாம் ட்ரை பண்ணாலும் தண்டர் ஸ்பியர் ஒரே ஸ்லாஷ் அடிச்சு அடிக்க அதோட உடம்ப கிழிச்சுக்கிட்டு ஸ்பியர் வெளியே வருது. அதுவும் அந்த இடத்துக்குள்ள கிறந்து போக போன ஸ்பியரை ஹீரோ திரும்பி அவனோட கைக்கு எழுத்துட்டு வர ஆரம்பிக்கிறான். ஸ்பியரை வந்து ஹீரோட கையில் நின்றுக்கிட்டு இருக்க ஹீரோவும் அதை கையில் பிடிச்சிக்கிட்டு அசால்ட்டு நின்றுக்கிட்டு இருக்க. ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த டீச்சர் ஒன்றும் அந்த அளவுக்கு வீக்கானவன் கிடையாது. ஒன்பியன் பேட்டில் அவன் எதுக்கு இந்த அளவுக்கு வீக்காக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதுவும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சில டெக்னிக்கோட என்னோட டெக்னிக்கை நீ அழைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள திரும்பவும் வந்து எந்ததுக்கு ஆரம்பிக்கிறான். ஸ்டோன் ஸ்பிட்டோ அவன் ஸ்டார்டிங்ல பெரிய பெரிய மூவ்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானா இந்த ஃபைட்டை சீக்கிரத்தில் முடிக்கணும்னு நினைக்கிறான். நைன் டெக்னிக்கா இந்த டீச்சிங்கோட வைட்டிலிட்டி ரொம்பவே அதிகம்னு நினைக்கிறான். அவனுக்கு என்னோட செக்லெட் சேர்ந்தவங்களோட ட்ரூ பிளட்ஸ் இருக்கிற வரைக்கும் என்னால் தொடர்ந்து ஹீல் ஆகிட்டே இருக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ரோசியன் இவதுக்காக பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோ ஃபைட் டைம்ல ரெக்கவர் ஆகிறதுக்கு அவன் டைம் கொடுத்துட்டு இருக்கான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் யூஸ் ஆனால் அவள் கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்கா. இந்த ஃபைட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸியாக போகும்னு நினைக்கிறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் அந்த இடத்துக்கு வந்து அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க. ஹீரோவும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடே எனக்கு சமைக்க நேரம் ஆகுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க. பரவாயில்ல அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து அவன் ஹீரோவே அடிச்சு பறக்க விடுறான். ஹீரோ சடனாக அவன் எப்படி என்னோட அட்டாக கணிச்சா அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த இமார்டல் டெம்பிள்ஸ் அந்த டீச்சர் அவனோட ஒரு சீலை யூஸ் பண்றான். பிரம்மாண்ட உருவத்திலிருந்து ஹீரோ அடிச்சு அந்த இடத்துக்கு வந்து பறக்க விட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அந்த இடத்துக்குள்ள அவரோட ஸ்பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு ஊனிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. இது ஒன்றும் சரியா படல அப்படின்ட்டு கீழே இறங்கின ஹீரோவும் இவனுக்கு எப்பரா திடீர்னு இந்த அளவுக்கு அறிவு வந்துச்சு, எப்படி என இந்த அளவுக்கு ஈஸியா கணிக்கிறான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ரோசியம் இது ஹியூமன் காட் சீல் தானே, இது இமார்டல் டெம்பிளோட ஒரு சீக்ரெட் வெப்பன், அதே சமயத்துல இது இமார்டல்ஸோட லாவையும் ஃபாலோ பண்ணிருக்கு அப்படின்ட்டு ஃபைட் எப்படி போக போதும் அப்படின்ற மாதிரி அவங்க பயந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் யூஸ் ஆனோம் என்னோட செகண்ட் பாடி பயந்துகிட்டு இருக்கா அப்படின்னா அந்த டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு உனக்கு இதுதான் சரியான நேரமா இருக்கும் நினைக்கிறேன். கன்ஃபியூஷன்ஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு அவனை தோக்கடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ புரியாத நிலைமையில அந்த இடத்துக்கு வந்து பயங்கர பக்கத்தில் அட்டாக் பண்ண போக சடனா அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஃபர்னஸ் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறான். நைன் சீல் இமார்டல் கிங் ஃபர்னஸ் அப்படின்ற மாதிரி உனக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்க அந்த ஃபர்னஸ் போயிட்டு அந்த இடத்துல அப்படியே ஹீரோவும் முழுங்கி அப்படியே தரையோட சேர்த்து அமுக்க. ஹீரோ உள்ளுக்குள்ள இருந்து திணறிக்கிட்டு இருக்கான். என்னடா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரோசி வெளியே பயங்கர ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இது நல்லதுக்கு இல்ல, அவ ஹியூமன் கார்ட் சீல தான் உபயோகப்படுத்த போறான் அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூவை கொடுத்துட்டு பேக்ல ஒரு சீக்ரெட் அட்டாக்க வச்சிருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் கடுப்பாகிட்டு இருக்க. பின்னாடி எக்கச்சக்கமான ஸ்வாட்ஸ் வர வச்சிருக்கான். இதுவும் நைன் ஸ்வாட் டெக்னிக் அப்படின்ற மாதிரி உனது உபயோகப்படுத்திட்டு ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ பேரியர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது அசால்ட்டா போய் சந்துகிட்டு இருக்காரு. ஹீரோ இந்த மாதிரியான சாதா அட்டாக்லாம் என்ன அவ்வளோ சீக்கிரத்தில் டெஃபீட் பண்ணிட முடியாதுன்ட்டு தன்னோட தண்டர் பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்க தண்டர் பவர்ஸ் அந்த இடத்துக்குள்ள இருக்க அந்த ஃபர்னஸை உடச்சி செதற விடுது. அவ என்ன மட்டும் இல்லை என்னோட மூ முதல் கொண்டு எல்லாத்தையும் கணிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ரோசியம் இத்தனை பேட்டர்லாம் நான் போட்ட எல்லா பிளான்களையும் அவன் மாட்டிக்கிட்டே இருந்தான். இப்போ மட்டும் எப்படி எல்லாத்தையும் தப்பிச்சு புது டெக்னிக்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதாவது ஒரு டெலிபதி இருக்கலாமா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ரோசியம் டெலிபதிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டீச்சர் அனுப்புனதால தான் நீங்க வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம யூஸ் ஆன் சொல்லியும் வந்திருக்க மாதிரி தெரியுது அப்படின்ன மாதிரி அந்த இடத்துக்குள்ள இந்த ரோசி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவனுங்க நீங்க ரொம்பவே ஷார்ப்பா இருக்கீங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ணது எல்லாமே ரோசிக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயமும் புரிய வருது. ஏ யூசான் நீ இந்த அளவுக்கு கேவலமான விஷயங்களை பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீலாம் ஒரு காடஸ்னு வெளியே சொல்லிக்காதீ, உள்ளுக்குள்ளார மறைஞ்சுக்கிட்டு என்னோட ஃபீலிங்ஸ் மூலயமா அவனுக்கு தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்க. இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களை செய்ய உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ரோசி கேவலமா கழுவி ஊத்த. அந்த ஷின்பிளேட் சேர்ந்தவன கொள்றதுக்காக ஹெவன்லி டீச்சிங்ஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்க. உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் நக்கலா பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் கண்டுபிடிச்சிடான் இந்த இடத்துக்குள்ள யூசான் இருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் ரோசியோட எல்லா ஃபீலிங்ஸையும் அவ கட்டுப்படுத்திக்கிட்டு அதன் மூலயமா நான் என்னென்னலாம் பண்ண போறேன் அப்படின்றத அவ கணிச்சுக்கிட்டு இருக்கா. மெயின் பாடியோட செகண்ட் பாடியோட ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியுன்றத நான் மறந்துட்டேன். வேற ரோசிக்கு என்னை பத்தின எல்லா விஷயங்களும் நல்லா தெரியும். ரோசி இதை கட்டுப்படுத்துற வரைக்கும் நம்ம இவனை சமாளிச்சுதான் ஆகணும். டீச்சர் பார்த்துட்டு ஒப்பனை ஒழிங்களா, இமார்டல் பேலஸ்னா இமார்டல் பேலஸ் நிரூபிச்சிட்டீங்கடா, உங்க வாழ்க்கையில நியாயமா இருக்க மாட்டீங்கல்ல, எப்படிரா இந்த கிறுக்கனுக்கு இந்த அளவுக்கு மூளை வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் தெரியுது எல்லாத்துக்கும் காரணம். இப்படி ஹீரோ ஒரு பக்கம் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்க, அந்த பக்கம் ரோசி ஒரு பக்கம் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோடும் முடியுது. யார் யாரெல்லாம் எதிர்பார்த்திருப்பீங்க இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்ட்டு, அப்புறம் மனுச்சிருங்க முழுசாக தான் போடணும்னு நினைச்சேன். எனக்கு டைம் சுத்தமாக இல்லை, அதனால தான் பாதிக்க போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் எபிசோட கண்டிப்பாக சீக்கிரத்தில் போட ட்ரை பண்ணுறேன். அது எல்லாமே சேர்த்து நாளைக்கு போடலான்னு பார்த்தாலும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்கேன். அதனால மனுச்சிருங்க. சரி ஓகே, வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க தவிர நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை காய்ஸ்.